சூர்யா 44 இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது அப்படிங்கிறதான் விசேஷம். ஏன்னா முதல் முறையாக கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சூர்யாவுகள் இணையிறாரு அப்படிங்கிறது தான் அந்த சுவாரஸ்யத்துக்கான மிக முக்கிய காரணம். அதாவது சூர்யா எப்பெல்லாம் ஒரு இளம் இயக்குநரோட கூட்டணி போடுறாரோ அந்த படங்கள்லாம் தாறுமாறான பிளாக் பஸ்டர் ஆகும், மெகா ஹிட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள்னு பார்த்தா முதல் முறையாக நம்ம கௌதம் பாசம் கூட வந்து ஒரு இளம் இயக்குநராக மின்னலையில் ஹிட்டு கொடுத்தார். அவர் கூட காக்கா காக்கான்னு சேர்ந்து வேறு லெவல் பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தீனா ரமணா கொடுத்த நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாசோட சேர்ந்து கஜினியோட இணைந்தார். அந்த கஜினி படம் எப்பேற்பட்ட ஒரு இமாலய வெற்றி படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் சமீபத்தில் கூட பாருங்கள், சுதா கொங்கோரா அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஒரு இயக்குனர் சூரரை போற்று அப்படிங்கிற அந்த படத்தின் மூலம் இணைந்து கிட்டத்தட்ட தேசிய விருதுகளையும் வசூலையும் வாரி குவிச்சுது அந்த படம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ இதனால தான் சூர்யா எப்பெல்லாம் ஒரு இளம் இயக்குனரோட கூட்டணி போகிறாரோ அந்த படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியடையும். சூர்யாவோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்படும். நான் சொன்ன மாதிரி காக்க காக்க அன்பு செல்வன், கஜினி, சஞ்சய் ராமசாமி, ஏன் நம்ம கேவி ஆனந்தோட அவர் இணைந்த ஆல் டைம் ஒரு என்ன சொல்கிறது, விஜய்க்கு ஒரு கில்லினா சூர்யாவுக்கு ஒரு அயன் சொல்லுவாங்க, அந்த அயன் படத்தில் அவர் ஏற்று நடித்திருந்த தேவா அப்படிங்கிற கேரக்டர் ஆகட்டும், சூரரை போட்டுல வந்த அந்த மாறாங்கிற கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே சூர்யாவுக்குன்னே எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் இருந்துச்சு. இப்போது அதே மாதிரி தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற கதாபாத்திரமும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான கேங்ஸராக நடிக்க போகிறாராம். கேங்ஸர் அப்படின்னா சில படங்கள் அவர் ஏற்கனவே நடிச்சிருக்காரு. குறிப்பாக நம்ம லோகேஷ் ராஜ் இயக்கத்தில் அவர் விக்ரம் 2 படத்தில் வந்து ரோலக்ஸாக வந்து கலக்குனாரு மிரட்டினாரு அப்படின்னு கேட்டால் அது வந்து கடைசி பத்து நிமிஷம் கூடியது 5 நிமிஷம் அது லோகேஷ் கனராஜோட ரோலக்ஸு கேங்ஸர் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தது. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் அவர் படங்களை தொடர்ந்து கேங்ஸர்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவருடைய ஜிகதண்டா படத்தில் வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கிளாஸான கேங்ஸ்டர்லாம் கிடையாது, தர லோக்கலான கேங்ஸ்டர் தான். குறிப்பாக ஜிகதண்டாவில் எப்படி நம்ம பாபி சிமா அசால்ட்டு சேதை வந்து மிரட்டினாரோ அதே மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் சூர்யாவுக்கு இந்த படத்தில் அப்படி சொல்கிறாங்க. அதே சமயம் சூர்யாவுக்குன்னு ஸ்கோப் எப்படி இருக்கும், சூர்யா ஒரு கேங்ஸ்டர் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழுத்தமான கதையும் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜோட ரோலக்ஸ் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னு.